சாராவாக்கிலிருந்து டிம்பர் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. ஐரோப்பிய கஸ்டமர் காத்திருந்து பொறுமை இழந்திருந்தார். அவருக்கு சாராவாக்கில் ஏற்றினதும் பில் ஆஃப் லோடிங் அனுப்ப வேண்டியிருந்தது. தேனா தேனா என்று அவளை பற்றிய கவலை வயிற்றில் ஸ்திரமாக ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கொண்டு அவ்வப்போது நானும் இருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தது. என்ன ஆகியிருக்கும், என்ன செய்திருப்பாள், ஒருவேளை என்று பலவித ஒரு வேளைகளை சிந்தித்தான். சாயங்காலம் தேவாவின் கேபினுக்கு போனபோது அவன் இன்னும் போன் பண்ணி கொண்டுதான் இருந்தான். அப்படியா சொல்றீங்க, அப்படியா, நிச்சயமாவா என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் மேஜை மேல் இருந்த காகிதத்தில் பென்சிலால் கிறுக்கல்கள் அவன் மனநிலையை காட்டின. போனை வைத்தவனிடம், என்ன தேவா, புறப்பட்டு வந்தாச்சுன்னு தான் தகவல் தெரியுது. அந்த சக்திவேலுங்கிறவன் தான் கூட்டி போயிருக்கான். யாரு சக்திவேலு? ஏஜென்ட்டுங்க. 1 மாதம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தகவல். எங்க போயிருக்கோம் அந்த பொண்ணு? சிங்கப்பூர் வந்தாச்சாமா? ஆமா. அப்போ ஒன்று செய்வோம் என்றான் தேவராஜன் தொடர்ந்து. என்ன? இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிப்போம். சிங்கப்பூர்ல உள்ள வந்தவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். எம்பார்கேஷன் கார்டு டேட்டாபேஸ்ல இருக்கும். இமிகிரேஷன்ல ராஜசேகர் இருக்காரு. நான் அவர்கிட்ட எதையாவது செஞ்சு தொலை, எப்படியாவது அந்த பொண்ணை நாளைக்குள்ள ட்ரேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ பயமா இருக்குது, டீபோர்ட் பண்ணியிருப்பாங்களோ, பேப்பர் சரியா இல்லைன்னு. சக்திவேலு சுத்தமான ஆசாமி, அதெல்லாம் நடக்காது, ஏதாவது செய். இப்படி சின்ன விஷயத்த ரொம்ப குழப்பிட்ட. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் விசாரித்ததில் தேவநாயகி என்கிற பேர் உள்ளவர்கள் யாரும் வரவில்லை என்றும் சக்திவேலு என்கிறவர் வந்து 15 நாளில் கிளம்பி சென்றிருப்பதாகவும் தெரிந்தது. மாணிக்கத்துக்கு மிகவும் கடுப்பாகிவிட்டது. என்ன தேவா, ஏஜென்ட் ரொம்ப தெரிச்சவங்கிற அவன் வந்துட்டு உன்னை கான்டாக்ட் பண்ணாம கூட போயிருக்கான். தேவநாயகியானா புறப்பட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு, இங்க வந்ததா தகவலே இல்லை. எனக்கும் புரியல மாணி, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு என்னவோ இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு விளக்கம் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. நான் எப்படியாவது ஒரு டிராவல் ஏஜென்ட் மூலம் முதல்ல சக்திவேலுவை ட்ரேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நாம மேற்கொண்டு. மாணிக்கம் மிகவும் கோபத்துடன், என்கிட்ட பேசாத தேவா, இந்த விவகாரம் தீர்ற வரைக்கும் என்கிட்ட பேசவே வேண்டாம் என்றான். அவனுக்கு அந்த வாரம் அவன் வியாபாரத்துக்கு மிக முக்கியமானது $1 மில்லியன் ஏற்றுமதி கான்ட்ராக்ட் ஒன்றை இறுக்கமான சூழ்நிலையில் முடித்து கொடுக்க வேண்டியிருந்தது. தேவநாயகியை பற்றிய கவலையில் அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் பெரிதாகவே தெரியவில்லை. என்ன விந்தையான மனிதன் நான்! சிங்கப்பூரில் இத்தனை செல்வச் சிறப்பு கொண்டவன் ஒரு சின்ன கிராமத்தில் படிப்பறிவு அரைகுறையாக உள்ள பட்டிக்காட்டு பெண்ணுக்கு, அதுவும் கல்யாணமாகிய பெண்ணுக்கு இத்தனை அல்லல் படுகிறேன். என்ன விசித்திரம் இது! தேனா என்ன ஆகியிருப்பாள்? விதிப்படிதான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இது நிஜமாகவே விதியல்லவே. அவள் வாழ்வை திசை திருப்பியதே நான் தானே. 3வது தினம் தேவராஜனால் ஹம்சா என்கிற டிராவல் ஏஜென்ட் மூலம் சக்திவேலுவை பிடிக்க முடிந்தது. சக்திவேலுவுடன் பேசுவதை ஸ்பீக்கர் போனில் மாணிக்கமும் கேட்டான். சக்திவேலு, நான் தேவராஜ் பேசுறேன். யாரு? தேவராஜன். யா, சிங்கப்பூர் தேவராஜன். அப்படி யாரையுமே தெரியாது எனக்கு. நீ தானே ஃபார் சக்திவேலு ஹம்சா ஏஜென்சி? ஆமா, நான் தேவராஜன் யா. சின்ன குயிலிருந்து தேவநாயகின்னு ஒரு பொண்ணுக்கு விசா வாங்கி கொடுத்து டூரிஸ்டா அனுப்புறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டேன். மன்னிச்சுக்கங்க, நான் அப்படி யாருக்கும் வாக்கு கொடுக்கல, யார்கிட்டையும் பணம் வாங்கல. அந்த பொண்ணை என்னையா பண்ண? எந்த பொண்ணு, எந்த கிராமம்? யோ புழுகாத, இட்ஸ் நோ யூஸ் தேவா, நீ ஏமாற்றப்பட்டிருக்க என்று தேவாவை குற்றம் சாட்டும் பார்வையில் நோக்கினான் மாணிக்கம். தேவா மிகவும் வருத்தத்துடன், மாணி தப்பு பண்ணிட்டேன், சிக்கலாயிடுச்சு. நான் அடுத்த பிளேனை பிடிச்சி போய் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இரு அங்கே போனால் மட்டும் உன்னை தெரியாதுன்னு தான் சொல்லுவான். இதை கொஞ்சம் ஃபார்மலாக அங்கிருந்து ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்து புகார் கொடுக்க சொல்லணும். மோகன் எங்கேயோ பிக்னிக் போயிருக்காரு, அவர் வரட்டும் என்றான். தேவா சே என்ன என்று வெறுப்பில் தலையில் அடித்து கொண்டான். மாணிக்கம் இந்த பிரச்சனை தீராமல் தொங்குவதை சில தினங்கள் கட்டாயமாக மறந்து போக வேண்டி அத்தனை வேலை வலு இருந்தது. அது முடித்ததும் சனி ஞாயிறு கொஞ்சம் ஓய்வு கிடைத்த போது சோம்பேறித்தனமாக இமிகிரேஷன் இலாக்காவிலிருந்து கிடைத்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து கொண்டிருந்தான். சென்ற மாதத்தில் இந்தியாவிலிருந்து வந்திறங்கிய 100கணக்கான டூரிஸ்டுகளின் பெயர்களின் பட்டியல் அது. அவைகளை வரிவரியாக படித்தான். தேவன், தேவி பிரசாத், தேசிகாச்சாரி, டீயில் எதுவுமே இல்லை. இது எல்லாம் ஜிஜி. இது என்ன? கோவிந்தனார் டீ. கோவிந்தனார் ஜி ஃபார் தேவநாயகி. தேவா கொஞ்சம் இங்க வாங்க. அவசரமாக தேவா ஓடி வர, இந்த லிஸ்ட்ல தேவா கோவிந்தனான்னு பேரு, டீக்கு தேனா. தேனா வராம தகப்பா வந்திருக்கானா? இல்ல தேவா, பாஸ்போர்ட்ல பேர் எழுதி கொடுக்குறப்போ சிக்கல் வந்திருக்கு. தேவநாயகி மேல் ஃபீமேல்னு போட்டிருக்கு பாரு. ஆமா, தேவநாயகி சிங்கப்பூர் வந்தாச்சா? ஐயோ, தேதியை பாரு, 1 மாசமா எங்க இருக்கா? இந்த பேர் தெரியாத, பாஷை தெரியாத ஊர்ல. அதான் எனக்கும் புரியல. நான் எதுக்கும் சொரங்கூன் ரோடு போய் விசாரிக்கிறேன் என்றான். இரு, நானும் வரேன் என்றான் மாணிக்கம். ஞாயிற்றுக்கிழமை சரங்கூன் ரோடில் தெக்கா என்கிற பகுதியில் பங்களாதேசிகளும் தமிழர்களும் திட்டு திட்டாக கூடியிருந்தார்கள். தனித்தனி திட்டுக்கள் திருவிழா போல கூடியிருந்தார்கள். யார் இவங்கள்லாம்? ஒர்க் பர்மிட்ல வந்தவங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சைட்ல இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்களுக்கு ஒரே ஒரு விடுமுறை தினம். இங்க வந்து காய்கறி சமையல் சாமான்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஊர்ல இருந்து வந்த லெட்டரை படிச்சு காட்டுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. கடுமையா உழைக்கிறவங்களுக்கு அதான் ஒரே பொழுதுபோக்கு. அதான் மற்ற ஹோட்டல்ல எல்லாம் போனா பணம் அதிகமாகும்னு சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து மலைத்தான். அத்தனை பேரும் ஆண்கள், பொம்பளைங்களே கிடையாதா? தேவா, அதுக்கு டிக்சன் ரோடு போடணும். அன்னபூர்ணா வாசலில் ஒரு இளம் பெண் 15 நிமிஷத்துக்கு முன்தான் வாங்கியது போன்ற புத்தகம் புதிய ஜீன்ஸ் அணிந்து, கழுத்தில் கயிறு போல தங்கச்சங்கிலியும் மணிக்கட்டில் தங்கத்தோடாவும் ஜப்பானிய கடிகாரமும் அணிந்த இளைஞனின் கழுத்தை கட்டி கொண்ட குட்டை பாவாடை பெண் அவனிடத்தில் சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்டிருக்க மாணிக்கம் அவளை வியப்புடன் பார்த்தான். அவங்கெல்லாம் டூரிஸ்ட் விசால வருவாங்க என்றான் தேவா. வந்து இந்த குறுகிய காலத்துல நிறைய சம்பாதிப்பாங்க. உடல் வியாபாரம். கவர்மெண்ட் எப்படி இவங்களை அலோ பண்ணுது? சிங்கப்பூர் அரசாங்கம் எந்த விஷயத்தையும் சயின்டிஃபிக்கா பாக்குது. வீட்டை விட்டு 1000 மைல் வந்த உங்களுக்கு பெண்ணாசை இருக்கத்தான் இருக்கும்னு ஒரு அளவுக்கு இவங்கள அலோ பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒர்க் பர்மிட் உண்டு. HIV டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் வார வாரம் உண்டு என்றான் மாணிக்கம். இந்த பொண்ணை வேணா கேட்டு பார்க்கலாம். வேண்டாம் என்றான் தேவா. இல்ல தேவா, வா. இருவரும் அணுகுவதை அவர்கள் கவனிக்கவே இல்லாமல் பேசி கொண்டிருந்தார்கள். புதுசா கேசட்லாம் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்ல பேசியா? அந்த பெண் தக்காளி சிவப்பில் லிப்ஸ்டிக் தீட்டி கொண்டிருந்தாள். பிளாஸ்டிக் பையிலிருந்து காஃபி குடித்து கொண்டிருந்தவள் கஸ்டமரா என்றாள். தேவநாயகின்னு ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், இங்க வந்துச்சான்னு தெரியணும். நான் தான் தேவநாயகி என்று சிரித்தாள். ஷட் அப்லா என்றான் அந்த இளைஞன். ஐ எம் சீரியஸ். சுமார் 1 மாசத்துக்கு முன்னாடி இங்க தேவநாயகின்னு ஒரு பொண்ணு, சின்ன குயிலின்னு ஒரு கிராமத்துல இருந்த பொண்ணு வந்திருக்கிறதா சொன்னாங்க. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல் இருக்கு. அந்த பொண்ணு இங்க வந்திருக்குதான்னு தகவல் கொடுத்தா $50 தரும். அந்த பெண்ணின் கண்கள் அகலமாக விரிந்தன. என்ன பேரை சொன்னீங்க? தேவநாயகி, சின்ன குயிலின் கிராமத்தை சேர்ந்தவ. வா, கூட்டு போறேன் என்றாள். அந்த பெண் வேகமாக நடந்தாள். கோவிலுக்கு எதிரே மைதானத்தில் திரள் திரளாக மக்கள் கூடி பேசிக்கொண்டு இருந்தார்கள். அந்த வாரத்துக்கு வேண்டிய பலசரக்கு, காய்கறி போன்றவைகளை பிளாஸ்டிக் பைகளில் வாங்கி கொண்டு மெல்ல மெல்ல தங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். பேர் என்னம்மா என்றான் தேவராஜன். பரதேவதை போல் இருந்தவள் ஹேமமாலினி. என்ன பேருந்தா என்ன உனக்கு? என்ன அந்த பொண்ணை காட்டினா டாலர் தருவியா? நிச்சயம். மைதானத்தில் யாரையோ அணுகி தனியாக போய் பேசினாள். அவன் இவர்கள் இருவரையும் அங்கிருந்து பார்த்தான். நகர வெளிச்ச விளம்பில் அடையாளங்கள் தெரியவில்லை. அருகே இருந்த பெண்ணை எழுந்திருக்க சொன்னாள். அவள் அடையாளங்களும் குழப்பமாக இருந்தன. தேனாவா வருகிறாள் என்று மாணிக்கத்தின் உள்ளம் பதைப்பதைக்க மெல்ல அவன் அவர்களை அணுகினான். யார் கேட்கிறது என்று அருகே வினவுவது கேட்க மாணிக்கம் அப்படியே உறைந்து போய் நின்றான். பொலிந்த முகமும் திட்டான பவுடர் பூச்சும் விலை குறைந்த சென்டின் மனமும். தேனாவா? இல்லை இல்லை, அந்த பொண்ணு ஆர்ச்சர்ட் ரோட்ல விசாரிச்சா தெரியும். நல்ல வேலை, தேனா இல்லை அது. எங்க இருக்கிறா? எப்படி சிங்கப்பூருக்கு வந்தா? அதெல்லாம் தெரியாது, நான் தான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். கோயம்புத்தூர் பொண்ணு தானே? ஆமா, கோவைக்கு பக்கத்துல ஒரு கிராமம், சின்ன குயிலி. தெரியும், அதான் ஏதோ சொல்லுச்சு. என்ன வேலை என்றான் தேவா. மெய்டு. முதல்ல பிலிப்பீன்ஸ்காரங்க வச்சிருந்தாங்க, அது ஓடி போயிடுச்சுன்னு அவசரமா கேட்டாங்க. ஒர்க் பர்மிட் செஞ்சு தரதா சொன்னாங்க. எந்த வீடு தெரியுமா? தெரியாதுங்க. ஆர்ச்சர்டில் மெய்டு பொண்ணுங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூடுவாங்க, அவங்கள கேட்கணும். நாசமாக போச்சு, எங்கன்னு தான் தேடுவோம். மாணிக்கத்துக்கு தலை சுற்றியது. அந்த பெண்கள் அவனை காசு கேட்டார்கள். காசு கொடுப்பதில் அவன் தயங்கவே இல்லை. எப்படியாவது தேனா எங்கிருக்கிறாள் என்று தெரிந்தால் போதும். தேவராஜன், வாங்க போலாம், கண்டுபிடிச்சிடலாம், சக்திவேலு இங்க கொண்டாந்து விட்டுருக்கான் போல தோணுது. தேனா ஒன்னும் புரியாம மாட்டிருக்கணும், இவங்க தான் வீட்டு வேலைக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க போல தோணுது. ஒன்னும் படியல, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதா? இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஒர்க் பர்மிட் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல தேடணும், தேடிடலாம், கவலைப்படாதீங்க என்றான் தேவா. அடுத்த வாரம் முழுவதும் தகவல் மேல் விவரம் எதுவும் தெரியவில்லை. தேவராஜன் லிஸ்ட் கேட்டிருப்பதாகவும் அது இன்னும் கிடைக்கவில்லை என்றும் சொன்னான். மாணி, என்னை மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு விஷயத்துல கவனக்குறைவா இருந்தது. சக்தி வேலுங்கிறவனை நம்பிட்டேன். இவ்வளவு தூரம் துரோகம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. மாணி, எனக்கு இனி வேற வேலை கிடையாது. பகலா தேடி பார்த்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் டைம் தாங்க. கவர்மெண்ட்ல லேஸ்ல விவரம் தரமாட்டாங்க. மேலும் அரசாங்க அனுமதி இல்லாம இல்லீகலா எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க. ஒவ்வொரு வீடா போய் விசாரிச்சாலும் வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமா தான் செய்யணும். மாணிக்கம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல நியாயமான கோபம் உண்டு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். விதி விளையாடிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல விதி, கடவுள் இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் கிடையாதுடா. தேவா, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ஒன்ன தேவராஜன், என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாணிக்கம் என்றான். என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? வேலையை விட்டு துரத்திடுங்க, கேஸ் போடுங்க, எது வேணாச்சும் கொடுங்க. என் தப்பு என்று தேவராஜன் கண்ணீர் விட்டான். தேவராஜன் எத்தனையோ விஷயங்களில் மாணிக்கத்துக்கு வலதுகரமாக இருந்தான். அவன் வியாபாரத்தின், தொழிலில், சொத்தின் அத்தனை விவரங்களும் தெரிந்தவன். பல நெருக்கடிகளை அவனுக்காக சமாளித்தவன். வேலையை விட்டு நீக்குவதில் இப்போது ஏதும் பயனில்லை. மாறாக மாணிக்கத்தால் பல விவரங்களை தனியாக கவனிக்க முடியாது. தேவராஜனுக்கு பதிலாக வேறு யாரும் வரும் வரை அவனை அனுப்பிவிட முடியாது. சின்ன வயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள், வேலையாளனாக இல்லாமல் நண்பர்களாகவே பழகினவர்கள். பல சந்தர்ப்பங்களில் தேவராஜனின் அறிவுரைகள் பலத்த நஷ்டத்திலிருந்து அவனை காப்பாற்றியுள்ளது. இன்னும் 1 மாசம் டைம் கொடுக்குறேன் தேவா என்றான். 15 நாளைக்குள்ள முடிஞ்சிருமானி என்றான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு. மாணிக்கம் தினம் ஞாபகப்படுத்துவான். தினம் தேவராஜன் ஏதாவது முன்னேற்றம் பற்றி சொல்வான். 15 நாளாச்சு, 1 மாசமாச்சு. தேவராஜன் தன் பிற வேலைகளை விட்டுவிட்டு கடுமையாக கண்டுபிடிப்பதில் முனைந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முனைப்பு கம்மியாகி கொண்டிருப்பதை உணர்ந்தாலும் ஏதும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் தேவா வந்து தன் இயலாமையை முழுவதும் ஒப்புக்கொண்டு விட்டான். மாணி, என்னால் ஆனது எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். இன்னும் எதுவும் தகவல் கிடைக்கல. அப்போ கையை விரிக்கிறியா? அப்படித்தான் மாணி, ஒரு மாதிரியான கவலை வந்துடுச்சு. நான் செஞ்ச எல்லா முயற்சிகளையும் இந்த ஃபைலில் வச்சிருக்கேன். என்ன பிரயோஜனம்? தேனா கிடைக்கலையே. கிடைக்கல என்றான் தலை குனிந்தபடி. மாணிக்கம் மேஜை மேல் இருந்த பென்சிலை எடுத்து உடைத்தான். கோபத்தை காட்ட அதுதான் கிடைத்தது. மாணிக்கம், தேவாவை உன்னை நம்பி விட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்ட பாரு என்றான். நம்பிக்கை துரோகம் செய்யல, நான் அறியாம செஞ்ச தப்பு. இந்தியாவில் உள்ளவங்க எவனையுமே நம்ப முடியல. அந்த பொண்ணு என்னதான் ஆனா? சக்தி வேலுங்கிறவன் என்ன செஞ்சிருப்பான்? அவளை சிங்கப்பூர் கூட்டி வந்து வித்துட்டானா யாருக்காவது? மெய்டா தான் இருக்கணும், ஆனா அன்ஆத்தரைஸ்டா இருக்கணும், ஒர்க் பர்மிட் இல்லாதபடிக்கு. அதனால தான் கண்டுபிடிக்கிறது இத்தனை கஷ்டமா இருக்குது மாணி. பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தான் வரும் என்று சொன்னபோது தேவராஜனின் முகம் மாறியதை மாணிக்கம் கவனித்தான். ராத்திரி படுத்துக்கொண்டு லேசாக வயலின் இசையை டெக்கில் அமைத்துவிட்டு ஜன்னல் வழியாக சிங்கப்பூரின் சோடியம் நனைந்த இரவினை பார்க்கும்போது திடீரென்று ஞானோதயம் போல தோன்றியது. எல்லோருமே என்னை ஏமாற்றிருக்கிறார்கள், தேவராஜன் உட்பட. அப்படி இருக்குமா? இருக்கலாம். மொத்தம் குயிலி முன்னேற்ற திட்டத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் புரள்கிறது. அதில் ஏதாவது யாராவது ஆசைப்பட்டு அதில் கமிஷன் அடிக்கலாம். அந்த புத்தி உள்ளவன் தேனாவை வியாபாரம் செய்வதிலும் பணம் பண்ணி இருக்க மாட்டான் என்று எப்படி நிச்சயம்? தேவராஜனா? சே, இருக்காது. ஏன் இருக்காது? தேவராஜனை மறுதினம் விழித்து, தேவா, நீ கண்டுபிடிச்ச விவகாரங்கள்லாம் பேப்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இந்த விவகாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். தேவநாயகியை மறக்க தீர்மானிச்சிட்டேன் என்றான். ஆமாங்க, அதாங்க உங்களுக்கும் நல்லது. சிங்காரவேலு தினம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ மாணிக்கம் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு, எப்போ தீர்மானிக்க போறாருன்னு தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்க பொண்ணை வச்சுக்கிட்டு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி யோசிக்க டைம் இல்லை தேவா. யோசிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லீகலாக ரொம்ப ப்ராப்ளம் உண்டாகும். அதை நான் சொன்னால் கோச்சிப்பீங்கன்னு சும்மா இருந்துட்டேன். எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. எதுக்கும் சிங்காரவேலுவை பார்த்துருங்க ஒரு முறை என்றான் மலர்ந்த முகத்துடன். சரி, முதல்ல இந்த ஃபைலை பார்க்குறேன். வேலை பார்த்ததில் தேவராஜன் எழுதிய கடிதங்கள் நகல்கள் அனைத்தும் இருந்தன. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேனாவை பற்றி விவரங்கள் கொடுத்து கோவிந்தநாத் டி என்கிற பெயரிலும் தேடச் சொல்லி எங்கு இருந்தாலும் தகவல் கொடுக்கும்படியும், மேலும் ஒர்க் பர்மிட்டுக்காக பட்டியல் கேட்டு எல்லாமே சரியாகத்தான் செய்திருந்தான். எந்த கடிதத்துக்கும் பதில்தான் வரவில்லை. அதுதான் விந்தையாக இருந்தது. கடிதங்களுக்கு ஒரு விதமான வந்து சேர்ந்தது என்கிற சம்பிரதாயமான அச்சடித்த பதில் கூட வரவில்லை. சிங்கப்பூர் கவர்மெண்ட் அப்படி சும்மா இருக்க மாட்டார்களே, ஏன் பதில் எழுதவே இல்லை என்று வியந்தான். ஒரு முறை தேவாவை சரவாக் அனுப்பிவிட்டு இமிகிரேஷன் இலாக்காவுக்கு போய் விசாரித்தான். அங்கே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. தேவா எழுதிய எல்லா கடிதங்களுக்கும் அவர்கள் பதில் எழுதியிருந்தார்கள். அந்த பதிலோட நகல்கள்லாம் கிடைக்குமா? ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொள்ளுவாங்க, மத்தியான தகவல்களை கொடுக்குறோம். அதற்கான மனுவை எழுதி கொடுத்துவிட்டு மாலை அலுவலகம் மூடும் சமயத்தில் அவசரமாக சென்று அந்த பதில்களின் நகல்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பி அவைகளை ஆராய்ந்த போது மாணிக்கம் அதிர்ச்சி அடைந்தான். தேனா என்கிற பெண் ஆங்போகியோவில் பிரைவேட்டாக ஒரு அபார்ட்மெண்ட்டில் வீட்டு வேலை செய்வதற்கான அரசாங்க ஒர்க் பர்மிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெயர் விலாசம் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். தேவா பொய் சொல்லியிருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. மாணிக்கத்துக்கு இன்னும் என்னென்ன பொய்கள் சொல்லியிருப்பானோ என்கிற அச்சம் இருள் போல் மனத்தை கவர்ந்து கொண்டது. தேவராஜனிடம் தான் கண்டுபிடித்த புதிய தகவல்களை உடனே மாணிக்கம் போன் போட்டு சொல்லவில்லை. தேவராஜன் அவனுக்கு துரோகம் செய்திருக்கிறான் என்கிற செய்தியை ஜீரணிக்கவே அவனுக்கு நாள் பிடித்தது. சின்ன வயதிலிருந்தே உடன் இருந்தவன். அவன் பள்ளி படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் மாணிக்கத்தின் தந்தை உதவி இருக்கிறார். மாணிக்கத்தின் வலது கையாக விளங்கியவன் அவன். அத்தனை வியாபாரங்களையும் தெரிந்தவன். அத்தனை நம்பிக்கையோடு அவனிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்த வேளையில் எப்படி அவன் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும்? அவனை செலுத்தியது எது என்று வியந்தான். சட்டென்று அவனுக்கு ஞாபகம் வந்தது சிங்காரவேலு. சிங்காரவேலு ஐயா, நான் மாணிக்கம் பேசுறேன். அட, நம்ம மாப்பிள்ள மாணிக்கம், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க குரலை கேட்கறதுக்கு. நான் உங்களை சந்திக்கணுமே, கல்யாண விஷயம் பேசவா? அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? ஆமா, தேவராஜன் தான் சொன்னாரு. நீங்க இந்த வருஷம் முடிச்சிடலான்னு இருக்கிறதாவும், ரத்னத்தை நீங்க சந்திச்சிக்கிங்கல்ல மலர்ல. தேவராஜன் உங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்தனா? வாக்கும் இல்லை, பொதுவா இந்த வருஷம் பேசி முடிச்சிடலாம்னு சொன்னாரு. பணம் வாங்கினானா? சே, என்ன மாப்பிள்ள, தேவராஜன் எப்பேற்பட்ட விசுவாசி. அவர் மாதிரி உதவியாளன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சுக்கணும். அவர் எங்க? சரவாக் போயிருக்கான். சிங்காரவேலு, தேவராஜன் உங்ககிட்ட தேவநாயகின்னு ஒரு பொண்ணை பத்தி எதுவும் பேசினானா? இல்லையே, எதுவுமே சொல்லல. இல்ல, யார் அந்த பொண்ணு? நான் கட்டிக்க போற பொண்ணு. அப்படியா? தேவராஜன் சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது அவனால. இப்போது மாணிக்கத்தின் மனம் தெளிந்து விட்டது. தேவராஜன் சிங்காரவேலுவிடம் உங்கள் பெண்ணை எப்படியாவது என் முதலாளிக்கு கட்டி கொடுத்துவிட ஏற்பாடு செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். சிங்காரவேலு அவன் அப்பாவை போல அவருக்கு பிறகு வந்த கான்ட்ராக்டர். அவருடைய செல்வத்தின் மதிப்பு இவனை போல 2 பங்கு. அவர் வைத்திருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே தினத்துக்கு லட்சக்கணக்கில் டாலர்கள் புரளும். மணி சேஞ்சிங் வியாபாரம், ரோடு சிவில் கான்ட்ராக்ட் என்று பலவிதமான தொழில்களை செய்யும் சிங்காரவேலுவுக்கு பணத்தை சேரும் என்கிற ரீதியில் மாணிக்கத்தை தன் மகளுக்கு கட்டி கொடுப்பதில் பெரிய லாபம். இருவருக்கும் போட்டி குறையும். இப்போது எல்லா காலி இடங்களும் நிரம்பிவிட ஒரு விதத்தில் ஆறுதலாக கூட இருந்தது. இனி தீவிரமாக நிஜமாகவே தேவநாயகியை தேடலாம். இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து கிடைத்த நகல் கடிதங்களில் தேவநாயகி ஆர்ச்சர்ட் ரோடு அருகில் ஒரு அபார்ட்மெண்ட் எண் கொடுத்து அங்கே வாழும் வைத்தியலிங்கம் தம்பதிகளிடம் இருப்பதாக தகவல் கொடுத்திருந்தார்கள். ஃபோன் நம்பரும் கொடுத்திருந்தார்கள். டெலிஃபோன் பண்ணி பார்த்ததில் ஒரு வயசான பெண் குரல். தேவநாயகியா? அப்படி யாரும் இல்லைங்களே. இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. வைத்தி, யாரோ ஃபோன்ல தேவநாயகியா ஏதோ கேட்குறாங்க பாரு. சற்று நேரத்தில் ஒரு அதட்டலான ஆண் குரல் கேட்டது. எஸ், என்ன வேணும்? வணக்கம், என் பேர் மாணிக்கம். சிங்கப்பூரில் மே இண்டஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட மெய்டா தேவநாயகின்னு ஒரு பொண்ணு வேலை செய்யுதுன்னு தகவல் இருக்கு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த பொண்ணு இப்போ எங்ககிட்ட இல்லை. பின்ன எங்கே போயிருக்கு? ஊருக்கு போயிடுச்சு. எப்போ போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இல்லை. மிஸ்டர் வைத்தியலிங்கம், என் பொறுமையை சோதிக்காதீங்க, சிக்கலாக்கிடாதீங்க. அந்த பொண்ணு என்கிட்ட இல்லை. பின்ன எங்கே இருக்குது? தெரியாது. இல்லை, இந்தியா திரும்பிடுச்சு. எப்போன்னு கேட்குறேன்ல, நீங்கள் எதுக்காக இந்த விவரம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஐயா, நான் எந்த அரசாங்கமும் இல்லை. அந்த பொண்ணு மேலே கருணையால் அவளுக்கு ஆதரவு தரதுக்காக கேட்குறேன். அந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு, அதுக்காக கேட்குறேன். தயவுசெய்து இந்த விவரத்தை சிக்கலாக்கிடாதீங்க. இமிகிரேஷனில் சொல்லாமல் இருக்கீங்களா? இருக்கேன். குல்லிங் ஸ்பார்க்கில் வேறு வீட்டில் வேலை செய்யுது. அவங்க ஒர்க் பர்மிட்டுக்கு மனு போட்டிருக்காங்க, அதனால் டெம்பரரியாக அனுப்பிச்சிருக்கேன். அந்த அட்ரஸை சொல்ல முடியுமா? ஃபோன் நம்பர் தரேன், முதல்ல பேசிடுங்க ரஃபிக்குன்னு ஒருத்தர்கிட்ட. நீங்கள் கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா நல்லது. இது சுற்றி அடிக்குதுங்க. எனக்கு அந்த பொண்ணை மீட் ஆகணும். மீட்கணும்னா நாங்கள் என்னவோ ஜெயிலில் போட்டு அடைச்சிருக்கிறதானா சொல்கிறீங்க? அப்படி இல்லைங்க, நீங்கள் செஞ்சது சட்ட விரோதமான செயல் தான். இதை கஷ்டப்படுத்தாமல் தீர்த்து வைக்க தயாராக இருக்கேன். அந்த பொண்ணு உங்களுக்கு உறவா? இல்லைங்க, உறவாக போகுது. சரி, நீங்கள் விவரலாசம் சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணுறேன். எப்போ? சீக்கிரமே என்றார். இப்படி பட்டும் படாமல்னு சொன்னால் எப்படி? அப்படிதாங்க, விலாசம் கொடுங்க, எங்களுக்கு இஷ்டம் இருக்கிறப்ப கொண்டாந்து காட்டுவோம். என்னங்க இப்போ இமிகிரேஷனுக்கு புகார் கொடுத்தா என்ன ஆகும் என்றான் மாணிக்கம் கோபத்துடன். கொடுத்து பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், பொண்ணு காணாமல் போயிடும், அவ்வளவுதான். மாணிக்கம் எதுவும் செய்வதறியாமல் திகைத்தான். 1 வாரம் சென்றும் தகவல் இல்லை. தேவா சாரவாக் போய் திரும்பி வந்து விட்டான். சாரவாக் போனாலும் எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் தாங்க. அங்கே அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அந்த முயற்சியை நான் கைவிட போகிறதில்ல. கைவிட்டுட்டதா சொன்னியே தேவா? இல்லை மாணிக்கம், இன்னும் தீவிரமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு. அப்போ சிங்காரவேலனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது? சிங்காரவேலனுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களா? நான் கொடுக்கல, நீ தான் கொடுத்துருக்க. எப்படியாவது உங்கள் மகளை நம்ம முதலாளிக்கு கல்யாணம் கட்டி வச்சிடறோம்னு. சேச்சே, அப்படி இல்லைங்க, உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன் சம்மதத்தோடு தான் இமிக்ரேஷனில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் மறைச்சியா தேவா? ஏன் சம்மதத்தோடு தான் தேவநாயகி இங்கே வந்திருக்கிறது எனக்கு தெரிவாக்காமல் இருந்தியா? அவளை மெய்டா வித்தியா? தேவா, நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்குடா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தேவா, இத்தனை நாள் உன்னை ஆளாக்கி சகல சௌகரியங்களும் கொடுத்து உன்னை என் ஸ்டாஃப் மாதிரி இல்லாமல் சகோதரனா கருதுனதுக்கு முதுகில் அப்படி குத்தலாமா தேவா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? தேவா ஏதோ சொல்ல போக மேற்கொண்டு, பொய் வேண்டாம் தேவா, உனக்கு சேர வேண்டிய எல்லா அரியர்ஸையும் வாங்கிட்டு இன்னைக்கு இப்போவே இன்னும் 1 மணி நேரத்தில் ஆஃபீஸை விட்டு போயிடு. என்ன அப்புறமா என்னை வந்து பார்க்கவே பார்க்காத, தெரியுதா? மாணிக்கம் மாணிக்கம் வேண்டாம், இது ரொம்ப பெரிய தண்டனை, ரொம்ப பெரிய குத்தம் தேவா, அதை சொல்ல மாட்டேங்கிறியே. தேவராஜன் ஒரு முறை அவனை கெஞ்சுவது போல அவனையே பார்த்திருந்து விட்டு, எல்லாம் உங்க நல்லதுக்காகத்தான் மாணி. மாணிக்கம் ஆத்திரம் கொண்டு மேஜை மேலிருந்த பேப்பர் வெயிட்டை ஜன்னல் மேல் எறிந்தான். ராஸ்கல், எனக்கு துரோகம் செஞ்சுட்டு எனக்கு நல்லது செய்யறேங்கிறியா? உன்னை துப்பாக்கியால சுடாம விட்டனே, அதுக்காக நன்றி சொல்லணும். மூஞ்சி முன்னால நிக்காத, போ போ, உடனே போ என்று அக்கௌண்டண்ட்டை கூட்டுமா என்று டெலிஃபோனில் அதட்டினான். ரிசப்ஷனில் இருந்து ஃபோன் மறுபடி வந்தது. சார், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர். நான் இப்போ யாரையும் பார்க்க விரும்பலை, அப்புறம் வர சொல்லு என்றான். தேவா போனதும் அவன் கோபத்துக்கு ஆளாகி கண்ணாடி விரிந்திருந்த ஜன்னலின் ஊடே மாநகரத்தை பார்த்தான். தேவாவை இத்தனை சுலபமாக விட்டுவிட்டோமே என்று மனதில் ஆத்திரம் இருந்தது. அவன் மேல் கேஸ் போட்டு அவன் வாழ்க்கையை நாசமாயிருக்கலாம். தேவாவுக்கு அத்தனை தூரம் என் தொழில் ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவன் என்ன செய்வான்? சிங்காரவேலனிடம் போய் சேர்ந்து கொள்வான். என் கான்ட்ராக்ட் ரகசியங்களை அவனிடம் சொல்வான். போனை எடுத்து, கொஞ்சம் சிங்காரவேலனுக்கு போடுங்க. அப்புறம் ரிசப்ஷனில் யாரோ காத்திருக்கிறதாக சொன்னீங்களே, அவங்கள வர சொல்லுங்க. ஒரு ஆசாமியும் சின்ன பொண்ணும் வந்திருக்காங்க. போயிட்டாங்களே. சின்ன பொண்ணா? பேர் சொன்னாங்களா? யாரோ தேவநாயகின்னு சொன்னாங்க. நீங்க கூப்பிட்டுருந்தாங்களாமே. இருக்காங்களா? இல்லை, அப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டேங்க. அடப்பாவி, ஏன் அப்படி செஞ்ச? சார், நீங்கள் தான் யாரையும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு. மை காட், ஓடு, அவங்க எங்கேயாவது டாக்ஸி காத்திருந்தா அவங்கள கூப்பிட்டு வா. அந்த பொண்ணை தான் 1 வருஷமாக தேடிட்டு இருக்கேன். இத்தனை அருகில் வந்து தவற விட்டோமே என்கிற ஆதங்கத்துடன் மாணிக்கம் தன் அலுவல் அறையை விட்டு வெளியே வந்து லிஃப்டின் பொத்தானை பலமுறை அழுத்தினான். அது அவன் அவசரத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் மெல்லதான் வந்தது. கீழே வந்ததும் அவனை ரிசப்ஷனில் இருந்தவர்கள் சார் சார் என்று அழைத்ததையும் கவனிக்காமல் தெருவில் ஓடினான்.